வணக்கம். குறிஞ்சி மலர் செய்திகள். பரங்கிப்பேட்டை சமூக ஆர்வலர் ஹாமு ஹவுஸ் அவர்கள் ஆற்றி வரும் அறப்பணியை குறித்து ஒரு பார்வை. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தனது 34வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சாதி மதம் அப்பாற்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அவர்களிடம் இருந்து எந்த ஒரு பலனும் பணத்தையும் எதிர்பாராத ஏழை எளிய மக்களின் அடிவயிற்றிலிருந்து எழும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் மட்டுமே எதிர்பார்த்து தான் ஒரு முஸ்லிம் இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லா சாதி மத பேதங்களுக்கும் அப்பாற்பட்டும் தனது சமூக சேவையில் எவ்வித தடைகள் வந்தாலும் சிறு வயதில் இருந்தே மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டு வந்த பாதையை வீடாக அமைத்து இன்றைய சூழலில் உடல்நிலை ஒத்துழைக்காவிட்டாலும் தனது மன வலிமையாலும் இறைவன் பாக்கியத்தினாலும் தனது சமூக சேவையை தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மனிதநேய இலவச வழிகாட்டி என்னும் மையத்தை அமைத்து இன்று 34வது ஆண்டில் அதாவது 5/11/2018 அன்று அடியெடுத்து வைத்து தனது சமூக பணியை ஆற்றி வரும் பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த திரு காமுகவுஸ் சமூக ஆர்வலர் அவர்கள் கடந்து வந்த பாதைகளில் அவரை பற்றி வார்த்தையால் சொல்லலாகாது. இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இவர் ஆற்றி வரும் அறப்பணிகளை: 5 வயது நிறைந்த சிறார்களுக்கு தாமே கட்டாய கல்வி புகற்றி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் 40 பிள்ளைகளுக்கு தமது சொந்த முயற்சியில் எழுது உபகரணங்களும் இலவச டியூஷனும் தனிநபராக இருந்து நடத்தி வருகிறார். 1985 இருந்து இன்றைய காலகட்டம் 2018 வரை 2450 மாணவர் மாணவிகளுக்கு பொது அறிவு, இலக்கணம், ஜெனரல் நாலேஜ் போன்றவர்களை இலவசமாக ஒரு பாடசாலையாகவே நடத்தி வருகிறார். இவர் 12 வயதிலிருந்து தமிழ் இலக்கியம், தமிழ் செய்யுள், திருக்குறள், தமிழ் மொழி சிறப்புகள் குறித்தும் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் குறித்தும் ராணி, குமுதம், கல்கண்டு, மலர்மதி, மறுமலர்ச்சி, மணிச்சுடர், தினமலர், தினத்தந்தி, நர்கிஸ் ரஹ்மத் வஷிலா, முத்துச்சுடர், வலம்புரிச்சங்கு போன்ற இதழ்களில் எழுதி பல பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றுள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் குறிஞ்சி மலர் அரசியல் மாத இதழில் பாரதம் போற்றும் பரங்கி மாநகர் என்ற தலைப்பில் வரலாற்று சிறப்புமிக்க பரங்கிப்பேட்டையை வரலாறு குறித்து ஜனவரி 2018 வெளிவந்த மாத இதழில் கட்டுரையாக வெளிவந்துள்ளது. இவர் எழுதியது இக்கட்டுரையின் மூலம் பரங்கிப்பேட்டையின் மக்களிடம் நன்மதிப்பையும் பெற்றுள்ளார். மனித நேயத்தை மாறச் செய்த மாமனிதர் மறு அவதார் வள்ளலார் திரு காமேஸ்வரன் அவர்களின் குறிஞ்சி மலர் மாத இதழில் 2018 ஜனவரியில் வெளிவந்த கட்டுரையின் கூடிய புகைப்படத்தில் இவரும் இடம்பெற்றுள்ளார். இவர் தனது பரங்கிப்பேட்டை மக்களுக்கு பல சமூக ஆர்வலருடன் சேர்ந்தும் அரசியல் பிரமுகர்களுடன் இணைந்தும் சென்ற காலகட்டங்களில் பொன்னந்தட்டில் இருந்து சிதம்பரம் செல்ல வெள்ளாற்று பாலம் அமைக்கவும், புகைவண்டி நிலையம், மின்சார வாரிய பொது கழிப்பிடம், இரவு நேர மருத்துவர்கள், ரேஷன் கடை கட்டிடம், இது போன்று மக்களுக்கு தேவையான பல வசதிகளின் கோரிக்கைகளை வென்றெடுக்க போராடி வெற்றி கிடைக்க காரணமாகவும் இருந்து வந்தார். இப்படி இன்னும் இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் ஆற்றி வரும் அறப்பணிகளை சொல்ல எனக்கு வாழும் காலமே பத்தாது. யார் எப்படி போனாலும் நமக்கு என்ன என்று சென்று கொண்டு இருக்கும் இக்காலங்களில் இந்த மனிதநேயத்தோடு இவ்வளவு அரசவைகளை செய்து கொண்டிருக்கும் மாமனிதர் பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஹாமு ஹவுஸ் அவர்கள் நீண்ட ஆயுளையும் பெற்று ஏழை எளிய மக்களுக்கு சேவை கிடைக்க இறைவன் நீண்ட ஆயுளை கொடுத்து அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நமது குறிஞ்சி மலர் அரசியல் மாத இதழ் குழுமத்தில் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு குறிஞ்சி மலர் மாத இதழ், அரசியல் மாத இதழ், ஆசிரியர் அண்டு வெளியீட்டாளர் குறிஞ்சிப்பாடி, கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. இவரை பற்றி பல்வேறு தின இதழ்களிலும் மாத இதழ்களிலும் வார இதழ்களிலும் இவர் அறப்பணிகளை செய்த செய்திகள் பல வண்ணங்களில் வெளிவந்துள்ளன, பல செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ளன. அதை பற்றி பார்த்து மகிழுங்கள்.
Thank you.